ஹலோ கைஸ், வடலூர்ல எந்த பக்கம் திரும்பினாலும் சூப்பு கடை ஜூஸு கடைன்ட்டு எல்லாருமே நிறைய ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த அண்ணன் மட்டும் லைட்டா டிஃபரெண்டா யோசிச்சு காடை மட்டும் குழி பணியாரம் கடை போட்டிருக்காரு. வடலூர்ல மட்டும் இல்ல, நெய்வேலி டவுன்ஷிப், இந்திரா நகர், குறிஞ்சிப்பாடின்னு இப்படி எந்த ஏரியாலுமே இந்த காடை மட்டும் குழி பணியாரம் கடை இல்ல. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணிருக்காரு. இந்த ஷாப்ப நான் ஒரு 1 வீக்கு முன்னாடியே பாத்துட்டேன். பட் அப்போ குழி பணியாரம் மட்டும் தான் போட்டுருந்தாரு. இந்த எக் ரோல்ன்றது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாரு. இந்த எக் ரோலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, குக் ஆனதுக்கு அப்புறம் அதுவே ராக்கெட் மாதிரி மேல எழும்பி வரும். பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இதை நான் நிறைய வீடியோஸ்ல பாத்துருக்கேன். பட் ஒரு டைம் கூட நேர்ல பார்த்தது இல்ல. சோ கண்டிப்பா நேர்ல பார்த்தே ஆகணும் அப்படின்றதுனால ஒரு வாரம் கழிச்சு போனா கரெக்டா எக் ரோல் போட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த எக் ரோல் எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேம்போ ஸ்டிக்ல எக் ஒட்டுறதுக்காக ஒரு 3 சிக்கன் 65 சொருகி வச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த பைப் மாதிரி இருக்கிற செட்டிங்ல லைட்டா ஆயில் விட்டு ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி அதுல அந்த பேம்போ ஸ்டிக்க நில குத்தா நிக்க வச்சு அதுக்கு மேல ஒரு முட்டையை உடச்சு ஊத்துறாங்க. என்னன்னா முடிஞ்சுதான் கேட்டதுக்கு, ஆமாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்துல அதுவே மேல எழும்பி வரும் அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்ன மாதிரியே கொஞ்சம் நேரத்துல மேல வர ஆரம்பிச்சது. பட் கடையில இருந்த அண்ணனுக்கு அவசரம் தாங்கல, கையால புடிச்சு இழுத்ததும் பாதி முட்டை மட்டும் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. திரும்பவும் அதை அப்படியே அதுலயே குத்தி விட்டுட்டாரு. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா அழகா மேல எழும்பி வந்தது. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அதை அப்படியே எடுத்து பிளேட்ல வச்சு அதுக்கு மேல சாஸ் யூஸ் பண்ணி கோலம் போட்டாரு. எல்லாருமே புள்ளி வச்சுதான் கோலம் போடுவாங்க. பட் அண்ணன் கொஞ்சம் டிஃபரெண்டா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் புள்ளி வச்சாரு. பாக்குறதுக்கு நல்லா அழகா இருந்தது. சரி ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்ட்டு அதை அப்படியே எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்டான். இந்த முட்டை கூட சாஸ் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருந்தது. எக் ரோல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து இவங்களோட காடை முட்டை குழி பணியாரம் ட்ரை பண்ணோம். குழி பணியாரம் ஆச்சுல ஒரு பேம்போ ஸ்டிக்க வச்சு அதுக்கு மேல லைனா ஒரு 5 காடை முட்டையை உடச்சு ஊத்துனாரு. அதுக்கப்புறம் அது மேல சால்ட் பெப்பர்லாம் தூவி விட்டு வேகறதுக்காக வெயிட் பண்ணாரு. பாக்கிறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா இருந்தது. அடியில இருக்கிற பக்கம் வந்தவொடனே அதை அழகா திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு அதை அப்படியே எடுத்து பிளேட்ல வச்சு அது கூட சாஸ் ஊத்தி கையில கொடுத்தாரு. சுட சுட இருக்கிற காடை முட்டை குழி பணியாரத்தை எடுத்து அதுல இருக்கிற ஒரு முட்டையை மட்டும் தனியா எடுத்து சாப்பிட்டான். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த காடை முட்டை குழி பணியாரமும் அந்த எக் ரோலும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ஒன்னாதான் இருக்கு. ஷேப் மட்டும் தான் வேற வேற மாதிரி இருக்கு. அண்ட் இந்த எக் ரோல் பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ்க்கும் அந்த காடை முட்டை குழி பணியாரம் 30 ரூபீஸ்க்கும் கொடுக்கறாரு. இந்த எக் ரோல் பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில போடணும்னு தான் அவரோட பிளான். பட் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக கடையில இருந்து பிராய்லர் கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்தாரு. சோ நாட்டுக்கோழி முட்டை அண்ட் காடை முட்டை ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. அதனால டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த கடை பாத்தீங்கன்னா வடலூர் ரயில்வே பக்கத்துல செட்டிநாடு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம ஏரியால கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிச்சு புதுசா கடை ஓபன் பண்ண இவருக்கு நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா கைஸ், பாய். பிஸி சிட்டி வித் பசி சிட்டிசன்ஸ்.